கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகாட்டும் விஜயலட்சுமியின் விசேஷமான திருநாமங்களை விவரணத்துடன் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 86வது திருநாமத்தின் விவரணத்தை பார்ப்போம். சித்தி என்கிற திருநாமம் இது. சென்ற வாரம் நாம் பார்த்தது பிராட்டி லக்ஷ்மி தேவி தர்ம காரியங்களுக்கு தனத்தையும் தானியத்தையும் பொழிவாள் அப்படிங்கிற வரலாறு, ஸ்ரீ தேரழுந்தூர் ஆண்டவன் சுவாமியினுடைய அற்புதமான வரலாறு. இந்த கதை நடந்தது காஞ்சிபுரம் எனும் க்ஷேத்திரத்தில். காஞ்சிபுரத்துக்கு சித்தி க்ஷேத்திரம் அப்படின்னும் பெயர் உண்டு. சித்தி க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா, அங்க என்ன நம்ம மனோரதிக்கிறோமோ அது தர்மமான மனோரதமா இருந்தா அவசியம் பூர்த்தியாகும், அந்த காரியம் சித்தி பெறும். அதனால அதுக்கு சித்தி க்ஷேத்திரம்னு பேரு. ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துல பேரருளாளன் இருக்கார், பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து பேர் அருளை நமக்கு புரிஞ்சி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சித்தி அடைவிப்பார் சுவாமி. அதனால சித்தி அப்படின்னா நினைச்சது கை கூடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்துக்கு மேதினி அப்படின்னு ஒரு அர்த்த கோஷம் இருக்கு, ஒரு டிக்ஷனரி. அந்த மேதினி அப்படிங்கிற டிக்ஷனரி பிரகாரம் சித்தி அப்படிங்கிற சப்தத்துக்கு இன்னொரு விசேஷமான அர்த்தமும் இருக்கு. சித்தி அப்படின்னா மாயமான ஆச்சரியமான அடிநிலைகள் அப்படின்னு அர்த்தம். மேஜிக்கல் ஷூஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு அர்த்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா ராமாயண கதைக்கு போவோம். எம்பெருமான் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னவுடனே சீதாதேவி ரொம்ப உற்சுக்தையோட கிளம்புறா, ஆசையா கிளம்புறா. ராமன் கிட்டக்கு அவள் சொல்றாளாம், சுவாமி நீர் காட்டுக்கு போகும் பொழுது உமக்கு முன்னாடி போய் கல்லு முள்ளு எல்லாத்தையும் எடுத்து அந்த பாதையை சரி பண்ணி நீர் நடக்கிறதுக்கு வசதி செய்வேன் அப்படின்னாலாம். சீதாதேவி பாதுகை அடிநிலை செய்ய வேண்டிய கைங்கரியத்தை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டாள் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பாதுகா சகஸ்ரத்துல சொல்றார். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கதி குஷகண்டகான் இதி சீதா பியத்ருத்திம் ஏஷ பிரணமாமி தாம். இப்பேற்பட்ட சீதாதேவி பாதுகையினுடைய கைங்கரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாள் அப்படின்னு கோடி காமிச்சார் சுவாமி தேசிகன். இதிலேந்து இந்த யோஜனையை விருத்தி பண்ணி அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி அழகா ஒரு ஸ்லோகம் அமைக்கிறார் தன்னுடைய ராமாயணத்துல. அவர் என்ன சொல்றார்னா, சீதாதேவிதான் பாதுகையாக வந்தாள் உண்மையிலே. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னன்னா, தன்னுடைய தங்கை மாண்டவி, சீதாதேவியினுடைய தங்கை மாண்டவி, ஒண்ணு விட்ட தங்கை, அவள்தான் பரதனுடைய பத்னி. அந்த தங்கையினுடைய துயரத்தை தீர்க்க சீதாதேவி பாதுகையாக போனாள் அப்படின்னு சமத்காரமா சொல்றார் சுவாமி. என்ன துயரம் தங்கைக்கு வந்துடுத்து அப்படின்னு பார்த்தா, ராமபிரான் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சித்திரக்கூட்டத்துக்கு பரதன் வந்து சேர்ந்தார். எப்படியாவது ராமனை திரும்பி அழைச்சுண்டு போகணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவர் வந்திருக்கார். ராமபிரான் மறுத்துட்டார், திரும்பி வரவே முடியாதுன்னு விட்டார். ஏன்னா இந்த ஹிமாலயத்தினுடைய பனி உருகினாலும் உருகும், சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிப்பான், ஆனால் இந்த ராமனுடைய வார்த்தை மாறாது அப்படின்னு விட்டார். பரதனுடைய பிடிவாதத்துக்கும் குறைச்சல் இல்லை, ராமனை அழைச்சிண்டு போயே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தர்பத்தை போட்டு உக்காண்டு விட்டார். பிராயோபவேஷமா இருப்பேன், அண்ணா வந்தாதான் போறது அப்படின்னு உக்காண்டு விட்டார். பார்த்தா சீதாதேவி, இது என்ன பிடிவாதம், இப்படி பரதன் பிடிவாதம் பிடிச்சுண்டு இங்கே உட்கார்ந்திருந்தார்னா யாருக்கு முதல் கஷ்டம், அவருடைய பத்னியான என்னுடைய தங்கைக்கல்லவா கஷ்டம், அவளுடைய துயரமும் தீரணும், என்னுடைய மச்சினனான பரதனும் சுகமா இருக்கணும், அதனால ராஜ்யமும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சி சீதாதேவி பாதுகையாக மாறினாள் அப்படின்னு அற்புதமா ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. இதிவாதினி மாண்டவி பதௌ
பகினி ஸ்நேஹ சமாகுலாத்மனஹா உதபிருத் அபரேன பூமிகா தனயயா ஜனகஸ்ய பாதுகா. இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டா. என்ன காரணம்னா, வசிஷ்டர்னுடைய வாக்கு பலிக்கணும், அதுக்காகவும் சீதை பாதுகையாக மாறினாளாம். என்ன வாக்கு வசிஷ்டருடையது அப்படின்னு பார்த்தா, ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கைகேயி சொல்லிட்டா. அந்த விஷயத்த தசரதர் ராமனுக்கும் சொல்லிவிட்டார். இது வசிஷ்டருக்கு தெரிஞ்சுது. வசிஷ்டருக்கு ரொம்ப கோபமாம் கைகேயி மேல. அவர் சொல்றார், இந்த கைகேயி என்னதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் இவள் பரதருக்காக வாங்கின ராஜ்யத்தை பரதன் ஒரு நாளும் ஆளப்போறதில்லை. எக்காரணத்தை கொண்டும் பரதன் இந்த ராஜ்யத்தை ஸ்வீகரிக்க மாட்டான். ராமனோ காட்டுக்கு போயிடுவார். நடக்க போறது என்ன தெரியுமோ, சீதை ராமன் இடத்திலிருந்து ராஜ்யம் ஆளுவா அப்படின்னு விட்டார். அந்த சமயத்துல இன்னும் சீதாதேவி காட்டுக்கு போக போறா அப்படின்லாம் தீர்மானம் ஆகல. அப்ப சொல்றார் வசிஷ்டர், இப்ப என்ன நடக்க போறது பார், ராம பட்டாபிஷேகத்துக்காக பல சாமகிரிகள் சேகரிச்சு வச்சிருக்கேன் நான், எல்லாம் தயாரா இருந்துதான். விடிஞ்சா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற கட்டத்துலதானே கைகேயி வரம் வாங்கினான். அதனால அந்த புண்ணிய தீர்த்தங்களாகட்டும் கலசங்களாகட்டும் ஏற்பாடுகளாகட்டும் எல்லாம் சித்தமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாபிஷேகம் நடக்காமல் போகாது. ராமனுக்கு இல்லைனாலும் ராமனிடத்துல இதே சாமகிரிகளை கொண்டு சீதைக்கு பட்டாபிஷேகம் செய்வேன், ஏன்னா பரதன் ராஜ்யத்தை ஸ்வீகரிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் வசிஷ்டர். ஆனா சீதை காட்டுக்கு கிளம்பி போயிட்டா, வசிஷ்டர் பிரம்மரிஷி, அவருடைய வாக்கு எப்படி பலிக்காமல் இருக்கும். அதனால சீதாதேவி தானே பாதுகையா மாறி திரும்பி அயோத்திக்கு வந்து அதே சாமகிரிகளை கொண்டு பட்டாபிஷேகம் கண்டருளினாள். அதுதான் நடந்துதான். உண்மையில ராம பட்டாபிஷேகத்துக்கு வச்சிருந்த சாமகிரிகள் எல்லாத்தையும் கொண்டுதான் பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கிறது பிறகு. இப்படி ஆச்சரிய சேஷ்டிதங்களை மாயங்களை செய்யக்கூடியது பாதுகைகள். அதனால ஆச்சரியமான பாதுகை அப்படிங்கிறது சித்தி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம். இந்த ஆச்சரியமான பாதுகைகள் தான் ராமன் இடத்திலிருந்து பல்வேறு ஆச்சரியங்களை மாயங்களை செய்துதாம். ஏன்னா ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யத்துக்கு சிறப்பு ஜாஸ்தி. சுவாமி தேசிகன் அத்தியுதமா கொண்டாடுறார் பாதுகா ராஜ்யத்தினுடைய பெருமையை. வருஷாணி தாணி விருஷலோ ந தபாம்சி தேபே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாம ராஜ்யே தவாம்ப ரகு புங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம். பாதுகா ராஜ்யத்துல ஒரு காலும் பஞ்சமோ வெள்ளமோ வந்தது கிடையாதாம். ஒரு பாலகனும் மிருத்யு அடைஞ்சது கிடையாதாம். ராமராஜ்யத்துல கூட அப்படி நடந்துடுத்து. ஆனா பாதுகா ராஜ்யத்துல எந்தவித இழுக்கும் இல்லாமல் அத்தியாச்சரியமா நடந்தது ராஜ்யம் அப்படிங்கறதுனால ஆச்சரியமான அடிநிலைகள் இந்த மகாலட்சுமி ஆகிற சீதை சித்தி அப்படிங்கிறது தெரியறது. பெரியாழ்வாரும் இந்த அடிநிலைகளை அற்புதமா கொண்டாடுறார். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ அப்படின்னு அற்புதமான பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வார். இந்த பாதுகைகளை வான் பணயமாக வச்சுட்டு போனாராம் ராமபிரான். பொதுவா ஒரு விஷயத்த பணயம் வைக்கணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 1,00,000 ரூபாய் உரிய டாக்குமெண்ட் அவன் வச்சாதான் 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ என்னத்தை வச்சிருக்கார் ராமபிரான், தனக்கு பதிலா பாதுகைய பணயமா வச்சிருக்கார் அப்படின்னா என்ன தெரியறது, இவரை விட அந்த பாதுகைக்கு மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு தெரியறது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான அடிநிலைகள் இந்த பாதுகை. இது மட்டும் இல்ல, இந்த பாசுரத்தினுடைய கடைசியில ஆழ்வார் பாடுறது என்னன்னா, திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒலி அரங்கமே அப்படிங்கிற வார்த்தை. ஆழ்வார் பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போனார்.
அங்க குவளை புஷ்பங்கள் எல்லாம் பார்த்தாராம். அத பார்த்த உடனே அவருக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? ஒன்னு திருமகளினுடைய திருக்கண்கள், இன்னொன்னு எம்பெருமானுடைய திருவடிகள். திருவடி தன் திருவுருவும் திருமங்கை மலர் கண்ணும் அப்படிங்கிறார். இது ரெண்டுமே அந்த புஷ்பம் போலயே இருக்கு. உடனே ஆழ்வாருக்கு தோன்றதாம், ரெண்டுக்கும் எப்பேற்பட்ட சம்பந்தம். திருவடி திருமகளினுடைய கண்கள் அப்படின்னு சொன்னோம், இந்த திருவடியும் திருமகளும் ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்காளே. ஏன்னா இந்த திருமகள் தானே திருவடி நிலையாக இருந்தாள் அப்படின்னு ஞாபகம் வந்து இந்த பாசுரத்துல மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் அப்படிங்கிற வரலாறையும் சொல்றார். அதனால ஆழ்வாரும் நமக்கு காட்டி கொடுத்தது திருவடி நிலையே திருமகள், திருமகளே திருவடி நிலை அப்படிங்கிற அற்புதமான விஷயம். அதனால இந்த ஆச்சரியமான திருவடி நிலைக்கு எல்லா சித்திகளையும் அளிக்கக்கூடிய திரள் உண்டு. மேதினி என்கிற சம்ஸ்கிருத அர்த்த கோஷத்தின்படி சித்தி என்கிற திருநாமம் இந்த சித்தியாகிற திருப்பாதுகைக்கே சித்திக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த ஸ்ரீ பாதுகைகளே லக்ஷ்மி தேவி சித்தி அப்படிங்கிறத சொல்ல அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். மேதின்யபிக்யோ நனு கோஷ ஊச்சே பாதாவினீம் சித்திமியம் துபூத்வா மேதின்யபத்யம் த்வபி வித்தமஸ்யா ஏஷ தஸ்மாதபி சித்திரேஷா. சித்தி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம் வாழ்க்கையில் அவசியம் எல்லா நல்ல காரியங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சித்யை நமஹா.